வணக்கம், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். கிளாசிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் சில வீடியோக்கள்லாம் போடுவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட போன தலைவர் சொல்லியிருந்தேன். அந்த சீரீஸில் இதுதான் முதல் வீடியோ. நம்ம இந்திய திரையுலகத்தில் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொடுத்த பாத்திரமாகவே மாறிடுவாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், இயல்பான நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது மெத்தட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மாதிரியான நடிகர்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை திரையில் நம்ம பார்க்கும்போது அந்த நடிகர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அந்த கதாபாத்திரங்கள் மட்டும்தான் தெரியும். தன்னுடைய உடல் மொழியாலையும் வசன உச்சரிப்பாலையும் தன்னுடைய நடிப்பு திறமையாலையும் சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்க்கறது வேற ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரியான உணர்வை கொண்டு வர நிறைய மாயாஜாலக்காரர்கள் நம்மளுடைய திரையுலகத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டதொரு இயல்பான நடிகரை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓங்கு தாங்கான உடலமைப்பில் ஒரு கோபுரம் நடந்து வர்றது மாதிரி நடந்து வருவார். ஆனால் அவரை பார்த்து நமக்கு பயம் ஏற்படாது, ஒரு பாச உணர்வு தான் நமக்குள்ள தோணும். அது மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வரும் ஒருத்தரை பார்த்தா அப்படின்னா அது திரு எஸ்வி ரங்காராவ் அவர்கள் தான். அவரை பற்றின எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1950s to 70s வரைக்கும் தென்னிந்திய திரையுலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு கருதப்பட்ட திரு என்டி ராமராவ் அவர்கள், திரு நாகேஸ்வர ராவ், திரு எம்ஜி ராமச்சந்திரன், அப்புறம் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள், இப்படி எல்லா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூடவுமே ஈடு கொடுத்து நடித்த ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு சொன்னால் அது எஸ்வி ரங்கராவ் அவர்கள் தான். ஆந்திராவில் நுஜ்வித் அப்படிங்கிற கிராமத்தில் 1918 ரங்கராவ் அவர்கள் பிறந்தார். இவருடைய முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சாமர்லா வெங்கட ரங்கராவ் அப்படிங்கிறது தான். பள்ளிக்கூடம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி படித்தார். படித்து முடித்த உடனே அவருக்கு தீயணைப்பு துறையில் வேலை கிடைச்சிது. ஆனாலும் நாடகங்கள் மேலேயும் நடிப்பின் மேலேயும் சினிமா மேலேயும் இருந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த வேலையை உதறிட்டு சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி சென்னையிலே தங்கிடலான்னு பிளான் பண்ணார். ஆனாலும் ஆர்வம் மட்டுமே போகாது, அதுக்கு சரியான அளவில் ஒரு பயிற்சியும் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் திரும்பவும் காக்கிநாடாவில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆக்டிங் கிளப்பில் சேர்ந்து மொழி, வசன உச்சரிப்பு, நடனம், நாடகம் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார். அவருடைய இடைவிடாத தேடலுக்கு விடையாக 1946 அவருக்கு ஒரு ஹீரோ வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தோட பேர் விருதினி அப்படின்னு ஒரு படம். ஆனால் துரதிருஷ்டவசமாக படம் வெளியாகி ஒரு 2-3 நாளுக்குள்ளாகவே அப்படி ஒரு படம் வந்ததாகவும் அதில் எஸ்வி ரங்காராவ் அப்படின்னு ஒரு மனிதர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் கூட மக்களுக்கு மறந்து போணுச்சு. அந்த அளவுக்கு அந்த படம் பயங்கரமான தோல்வியை தெரிவிச்சு. சரி, அவ்வளோதான் போல இருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டார் எஸ்வி ரங்காராவ். குடும்பத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், அப்புறம் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தது, இதையெல்லாம் அவரை மறுபடியும் வேலைக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளிச்சு. அதனால் டாடா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு மறுபடி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிது. உடனே சென்னைக்கு புறப்பட்டு வா, உனக்கு ஒரு வில்லன் வேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னைக்கு கூப்பிட்டார் ப்ரொடியூசர் பிஏ சுபாராவ் அப்படிங்கிறவர். சரின்னு பறக்க பறக்க அங்கேருந்து கிளம்பி வந்தவருக்கு ஒரு சோகமான செய்தி என்னென்னா அவருடைய அப்பா இறந்து போயிட்டார். அதனால் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் எஸ்வி ரங்கராவ் அவர்கள் அந்த ஷூட்டிங்க்கு போகிறாரு. அங்கே பார்க்கும்போது அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் வேற ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே தன்னை தயார் பண்ணிக்கிட்டு தனக்கான ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருக்கிற யாருமே தோற்று போனதை சரித்திரம் கிடையாது. 1951 பாதாள பைரவி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு நேபாள மந்திரவாதியோட கதாபாத்திரத்தில் எஸ்வி ரங்காராவ் அந்த படத்தில் பட்டையை கலப்பியிருப்பார். இந்த படம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த என்டிஆர் அவர்களுக்கும் பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம எப்படி வீரபாண்டிய கட்ட உம்மன், வாவோ சிதம்பரனார், பாரதியார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கேரக்டராக அவர் கூட ரிலேட் பண்ண முடியுதோ அதே மாதிரி தான் ரங்காராவ் அவர்களும். அக்பர், பீஷ்மர், துரியோதனன், யமன், ராவணன், கடோத்கஜன், கம்சன், கீச்சகன் அப்படின்னு ரொம்ப வெரைட்டியான பல கேரக்டர்கள் நடிச்சிருக்காரு. இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எல்லாராலையும் நடிக்க முடியாது. ஒல்லியான உடலமைப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு கீச்சு குரலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ராவணனாக நடிக்க முடியுமா, ஒரு கடோத்கஜனாக நடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்கான உடல் அமைப்பு வேணும். அவருடைய உடல் அமைப்புக்கும் குரலுக்கும் இப்போ நம்ம பார்த்த எல்லா கதாபாத்திரங்களும் அட்டகாசமாக பொருந்தி போச்சு.
மாயாபஜார் படத்தில் வந்த கல்யாண சமையல் சாதம் பாட்டை யாராலையாவது மறக்க முடியுமா? அந்த பாட்டு அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவுமே ஹிட் தான். அந்த பாட்டை திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடியிருப்பார். அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அதோட விஷுவல்ஸ் கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். எப்போ அந்த பாட்டை பார்த்தாலும் நம்ம வாய் பிளந்து தான் அந்த பாட்டை பார்க்க முடியும். அதை நம்மால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதில் எஸ்விஆர் அவர்களுடைய நடிப்பு, அதில் இருந்த அனிமேஷன், நல்ல பாடல், நல்ல குரல், நல்ல இசை அப்படின்னு எல்லா விஷயங்களும் நல்லா பொருந்தி போன ஒரு பாடல் தான் அந்த கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிறது. அந்த கேரக்டரில் வேற யார் நடிச்சிருந்தாலும் அந்த பாட்டு, அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய சந்தேகம்தான். அது மட்டும் இல்லாமல் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் ராவணன் நடிச்சிருப்பார். அவருடைய அந்த கம்பீரமான குரலோட அவர் பேசுகிற ஒரு மோனலாக் சீன் ஒன்று வரும். அந்த ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வசனத்தை பேசும்பொழுது அவரை தவிர அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வேற யாரையுமே பார்க்கணும்னு நமக்கு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு இருக்கும். சத்யவான் சாவித்ரியில் பார்த்தீங்கன்னா யமனா நடிக்கும் போதும் சரி, பக்த பிரகலாதால ஹிரண்ய கஷிபுவா நடிக்கும் போதும் சரி, அந்த இடத்துல எஸ்வி ரங்கராவ் தெரியவே மாட்டார். அந்த இடத்துல ஹிரண்ய கஷிபுவும் யமனும் மட்டும்தான் தெரிவாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எஸ்வி ரங்கராவ் அவர்களுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு புராண படம் எடுத்தாலும் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவை அப்படின்னு எடுக்கும்பொழுது இது மாதிரி ஒரு பெரிய செட்டு போடணும், இந்த மாதிரி மியூசிக் பிரம்மாண்டமாக இருக்கணும், இது மாதிரி மாயாஜால காட்சிகள் நிறைஞ்சிருக்கணும், அதில் எஸ்வி ரங்கராவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லிஸ்ட்டே வரும். அந்த அளவுக்கு இவர் இல்லாமல் ஒரு புராண படமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. இது மாதிரி சரித்திரம், புராணம், இதிகாசம் சம்பந்தமான திரைப்படங்கள் மட்டும் இல்லை, ரங்கராவ் அவர்கள் சமூக நாடகங்களையும் பிச்சு உதறியிருக்காரு. ஊர் பெரியவர், ஒரு நல்ல மனசுக்காரர், ஒரு அமைதியானவர், ஏழையான ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துகிற ஒரு பெரிய அண்ணன், ஒரு பாசமான மாமனார். இப்படியெல்லாம் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 60கள்லேருந்து 70கள் வரைக்கும் எஸ்வி ரங்கராவை விட்டால் வேற யாராலையும் இந்த கேரக்டர் பண்ண முடியாது. பாலையா மாதிரியான நடிகர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்காங்க, வில்லனாக நடிச்சிருக்காங்க, நகைச்சுவையாளராக நடிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எஸ்வி ரங்கராவ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மொழியிலையும், தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியிலையும் ஒரே நேரத்தில் நடிப்பார். காலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்டிஆர் கூட ஒரு பர்டிகுலர் கேரக்டரில் நடிச்சிட்ருப்பார். மத்தியானம் பார்த்தீங்கன்னா அதே செட்டில் அதே கேரக்டரில் ஜெமினி கணேசன் கூட நடிச்சிட்ருப்பார், இல்லை சிவாஜி கணேசன் கூட நடிச்சிட்ருப்பார். இது மாதிரி மொழிங்கிற ஒரு தடையே இல்லாமல் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் மாறி 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 எல்லாரையுமே அசத்தினவர் தான் எஸ்வி ரங்கராவ் அவர்கள். தமிழ் சினிமா இவரை ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப உபயோகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பாதாள பைரவியில் ஆரம்பித்தவருடைய பயணம், மெஸ்ஸியம்மா, அன்னை, அன்னையின் ஆணை, கற்பகம், படிக்காத மேதை, பார்த்திபன் கனவு, தெய்வத்தின் தெய்வம், பக்த பிரகலாதா, இந்த மாதிரி நிறைய படங்கள். அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு பெண், கை கொடுத்த தெய்வம், விடிவெள்ளி, தாய்க்கு தலைமகன், எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி பல படங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா திரைப்படங்கள்லேயும் பொதுவான ஒன்று விஷயம் என்னென்னா சிறந்த கதை எஸ்வி ரங்கராவ். அது மட்டும் இல்லை, வில்லனாக கூட ஒரு சிறந்த நடிப்பை நம் நாடு படத்தில் எஸ்வி ரங்கராவ் கொடுத்துருப்பார். அந்த படத்தில் எம்ஜிஆர் தான் ஹீரோ. எஸ்வி ரங்கராவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உணர்ச்சிகரமான நடிகர், ஆனால் நடிப்புடைய எல்லையை மீறாத நடிகர். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த காலத்திலேயே விளம்பரங்கள்லேயும் நடிச்சிருக்காரு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் பெர்க்லி அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட் இருந்தது, அந்த சிகரெட் பிராண்டோட மாடல் இவராக தான் இருந்தார். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஜகார்த்தாவில் நடந்த 3rd இந்தோனேஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸு, ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காரு. ரெண்டு படம் வேற இயக்கியிருக்காரு. அந்த ரெண்டு படங்களுக்குமே நந்தி அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்ட எல்லா பொறுப்பையுமே சரியாக நிறைவேற்றுற மாதிரியான சிறந்த மனிதராக தான் எஸ்வி ரங்கராவ் வாழ்ந்திருக்காரு. அவருடைய 34 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் அவர் நடிச்சிருந்த ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு முதியவர் கதாபாத்திரம் மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் உண்மையில் அவர் 60 வயதை கூட தொடலை அப்படிங்கிறதா அதில் இருக்கிற பெரிய முரண்பாடு. ஆமாம், அவருடைய 56வது வயசில் அவர் இறந்து போனார். கடந்த 2018வது வருஷம் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களுடைய தலைமையில் திரு எஸ்வி ரங்கராவ் அவர்களுடைய 100வது விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் பல இடங்களில் இவருடைய அன்பான ரசிகர்கள் இவருக்கு செலை கூட எடுத்திருக்காங்க. இவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்கிறது ஒன்று தான், வாழ்க்கையில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், ஆனால்
நம்முடைய குறிக்கோளுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம். எல்லார் மனசுலையும் இறப்புக்கு பின்னடியும் இரவா புகழோடு நிற்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் சில வீடியோக்கள் நான் தயாரிச்சிக்கிட்டு இருக்கேன், அதையெல்லாமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா தயவுசெய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய், வணக்கம்.